இன்றைக்கு மிக சிறப்போடு மிக பொருத்தமாக கலைவாணர் அரங்கில் நடைபெறுகின்ற இயக்குனர் இமயம் பாரதிராஜாவின் புதிய தயாரிப்பான ஓம் படத்தின் பாடல் வெளியீட்டு விழா நிகழ்வு மிக சிறப்போடு நடைபெற்று வருகின்றது. இந்த விழாவில் நான் கலந்து கொள்கின்ற நேரத்தில், இந்த படத்தின் தலைப்பை பார்க்கும் நேரத்தில், ஓல்டு மேன் ஓம் என்று சொன்னால், 2 நாட்களுக்கு முன்னர் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களை பார்க்கின்ற நேரத்தில் இந்த படத்தை பற்றி கேட்டேன். அந்த ஹைலைட்டாக இந்த இன்றைக்கு படத்தின் ஓடிய தலைப்பு பற்றி படத்தின் கதையை சுருக்கமாக சொன்னார்கள். ஓல்டு இஸ் கோல்டு என்பதை போல, இது ஓல்டு மேன் அல்ல, நிச்சயமாக தமிழர்களால் ஓல்டு மேனாக இந்த படம் பாராட்டப்படும் என்பதை இன்றைக்கு படத்தின் ட்ரெய்லரை பார்க்கின்ற நேரத்தில் மிக சிறப்பான முறையில் இயக்கிய பாரதிராஜா அவர்களை நான் மனதார பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். என்று சொன்னால், அவர் எங்கள் பகுதிக்கு, தென்பகுதிக்கு சொந்தக்காரர். தமிழர்களின் பெருமையை, தமிழர்களின் மண் வாசனையை பட்டு போகாமல் காப்பதிலே அவருக்கு இலக்கணமாக அவர்தான், தனக்கு நிகர் அவர்தான் என்பதை பல்வேறு காலங்களில் நிரூபித்திருக்கின்றார். நான் சென்ற முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில், கோவில்பட்டியில் ஒரு நிகழ்வுக்கு, ஆனால் பாரதிராஜா அவர்கள் ஒரு நிகழ்வுக்கு, ரோட்டரி கிளப்புக்குரிய வெள்ளி விழா நிகழ்வுக்கு வருகை தந்திருந்தார். அந்த விழாவில் நான் பேசுகின்ற நேரத்தில் அவரிடம் ஒரு கோரிக்கையாக, அன்பு கோரிக்கையாக வைத்தேன். இன்றைக்கு திரைப்படத்துறை எந்தெந்த வழியில் சென்று கொண்டிருக்கின்றது, நீங்கள் ஒரு காலத்தில் படங்களை இயக்கின்ற நேரத்தில் தமிழர்களின் பெருமையை, மண் வாசனையை, பாரம்பரியத்தை, கலாச்சாரத்தை போற்றுகின்ற வகையில் உங்கள் படங்கள் தத்ரூபமாக, படங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய படங்களுக்கு பிறகு அது படங்கள் அல்ல பாடங்களாக இருந்தன. எனவே நீங்கள் விரைவில் ஒரு படத்தை தர வேண்டும் என்று அன்பு கட்டளையாக வைத்தேன். அது மட்டுமில்லாமல், இன்றைக்கு படங்களை தயாரிக்கின்ற நேரத்தில் எத்தனையோ விமர்சனங்கள், எத்தனையோ பிரச்சனைகள்லாம் வருகின்ற காலத்தில், காதலுக்கு ஜாதி முக்கியமில்லை, மதம் முக்கியமில்லை என்பதை மிக அழுத்தமாக அலைகள் ஓய்வதில் படத்தின் மூலமாக முதன் முதலில் காதலுக்கு ஜாதி மதம் முக்கியமில்லை என்பதை மிக அழுத்தமாக அந்த படத்தின் மூலமாக, அதிலும் அழுத்தத்தோடு அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் மிக தத்ரூபமாக தமிழுக்கு அளித்த பெருமை இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களை சாரும். அந்த படத்தை பார்த்துக்கிட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் படத்தை பார்த்த நேரத்தில், தந்தை பெரியார் அவர்களும் பேரஞ்சர் அண்ணா அவர்களும் இன்று இல்லை, அவர்கள் சொல்ல தயங்கிய கருத்தை கூட நீங்கள் தெளிவாக துணிச்சலோடு சொல்லியிருக்கின்றீர்கள் என்று பாரதிராஜா அவர்களை பாராட்டிய சம்பவத்தையும் நான் நினைவுற கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல், அதுக்கு அடுத்தபடியாக காதலுக்கு ஜாதி முக்கியமில்லை என்பதை வேதம் புதிது படத்தின் மூலமாக மிக நிதர்சனமாக மக்கள் மிக துல்லியமாக தோன்றிய திறமையால், இன்றைக்கு திருநங்கைகளோடு ஒரு போராட்டங்கள் செய்கின்ற ஒரு பட நிலைமை இன்றைக்கு வருகின்றது. ஆனால் அதில் 2 படத்தின் மூலமாக அந்த கருத்தை மையமாக வைத்து மிக துல்லியமாக படத்தை தந்தார்கள். அதே போல் மண் வாசனை, கிழக்கு சீமையில் இன்னொரு பாசமலராக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சாவித்திரியை எடுத்துக்கொண்டால் நடிகர் திலகத்திற்கு ஒரு பரிமணம் பெற்ற படம், பரிணாம வளர்ச்சியில் பாசமலர் என்று சொன்னால், அதுக்கு பிறகு கிழக்கு சீமையில் தத்ரூபமாக அண்ணன் தங்கை பாசத்தை மீண்டும் ஒரு பாசமலரை நமக்கு தந்த பெருமையை இயக்குனர் இமயம் பாரதிராஜா சார், இதையெல்லாம் வைத்து தான் அன்றை சொன்னேன். அது மட்டுமில்லாமல், புதிய வர்க்குகளாக இங்கே அன்பு சகோதரர் பாக்கியராஜ் அவர்கள் வந்திருக்கின்றார். அவரை வைத்து முதன் முதலாக புதிய வார்ப்புகளாக, படத்தின் பெயர் மட்டும் புதிய வார்ப்புகள் இல்லை, புதிய வார்ப்புகளையே திரையுலகிற்கு அந்த படத்தின் மூலமாக தந்த பெருமையும் பாரதிராஜ் அவர்களுக்கு சாரும். அந்த படத்தை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில், நீங்கள் இயக்குனர் இமயமாக இருக்கலாம், ஆனால் நான் உங்களுக்கு தெரியாமலே அந்த படத்தில் நான் நடித்திருக்கின்றேன் என்று என் தகவலை அந்த நேரத்தில் சொன்னேன். ஏன்னு சொன்னால், அந்த நேரத்தில் நான் கல்லூரியில் கோல்பட்டியில் படித்த நேரத்தில், 1977 அங்கே வைகை டேமுக்கு சுற்றி பார்க்க அந்த கல்லூரியிலிருந்து சுற்றுலாவாக சென்ற நேரத்தில் அந்த படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த படப்பிடிப்பு நடைபெற்ற நேரத்தில் அவர் அந்த படத்தின் நாயகனாக முதல் படம் என்று நினைக்கின்றேன் ஒரு பாக்கியராஜ் அவர் சகோதர பாக்கியராஜ் அவர்களுக்கு அந்த படத்தில் ஒரு பேருந்தில் எழுதி அவர் ஊருக்கு செல்கின்ற நேரத்தில் அந்த படத்தின் நாயகி ரத்தினி அக்னி ஓத்திரின்ற கதாநாயகி போகுதே நீதே போகுதே என்று ஒரு பாடல் பாடிக்கொண்டு வருவார். அந்த பஸ் போகிற நேரத்தில் அந்த பஸ்ஸில் ஃபுல்லாக ஆள் இருக்குன்னு சொன்னோடனே எங்களெல்லாம், நாங்கள் வேடிக்கை பார்த்துருந்தவங்கள நாங்கள் அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்தோம். அப்போ அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்து திரும்பி அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது திரும்பி வந்து ரொம்ப ஆர்வமாக போய் பார்த்தோம். ஆனால் இயக்குநர் எங்கள்லாம் கட் பண்ணிட்டாரு.
ஆனாலும் அவருக்கு தெரியாமல் அந்த படத்தில் நடித்த பெருமை, நான் சொன்னேன் உங்களுக்கு தெரியாமலே நான் நடிச்சிருக்கேன், ஆனால் இயக்குனர் உங்களோட நாங்கள் தான் திறமைசாலி, உங்களுக்கு தெரியாமலே உங்கள் படத்தில் நடிச்சிருக்கோன்னு சொன்னேன். அது மிக ரசித்த நேரத்தில் அன்றைக்கு தான் நான் வேண்டுகோளாக வைத்தேன், இப்படிப்பட்ட கலாச்சாரம் இன்றைக்கு படத்தை படம் பண்பாடு கலாச்சாரத்தை போதிக்கின்றதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளையாக அன்பு வேண்டுகோளாக வைத்தேன். நீங்கள் விரைவில் ஒரு படத்தை தர வேண்டும் என்று சொல்லி, எனவே பொருத்தமாக ஓல்டு மேன் என்று சொல்லிக்கின்றால் நான் முதலில் சொன்னது போல் ஓல்டு இஸ் கோல்டு என்று சொல்வார்கள். நிச்சயமாக இந்த படம் வெளிவருகின்ற நேரத்தில் தமிழ் திரையுலக மக்களால் இது ஓல்டு மேன் அல்ல கோல்டு மேன் என்று அனைவரும் பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு வெற்றியை பெற வேண்டும் என்ற இந்த நேரத்தில் நான் வாழ்த்தி இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அத்தனை கவிஞர் வைரமுத்து போன்றவர்கள், இங்கே சீமான் போன்றவர்களாக வருகை தந்திருக்கின்றார்கள். அந்த கைதட்டு தான் எல்லாருக்கும் உற்சாகம். இதெல்லாம் பார்த்து தான் நாங்கள்லாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படத்தை பார்த்து இதே போல் கைதட்டி விசிலடித்து ரசிகர்களாக இருந்து புரட்சி, எங்களுக்கு அடிப்படையே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ரசிகன் என்பதெல்லாம் பெருமை. அந்த வகையில் தான் அரசியலுக்கு வந்து இன்றைக்கு மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களாக இன்றைக்கு அமைச்சராக்கப்பட்டு இந்த துறையின் மூலமாக திரையுலகிற்கு ஆற்றுகின்ற நல்ல வாய்ப்பை தந்த மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு இந்த நேரத்தில் எம்ஜிஆர் நன்றியை தெரிவித்து அத்தனை பேர்களுக்கும் இந்த விழா துவக்க விழாவில் இது ஒரு வெற்றி விழா போல நடைபெற்றுக்கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக இந்த படத்தின் வெற்றி விழாவிற்கும் நான் கலந்து கொள்கின்ற வாய்ப்பை எனக்கு இயக்குநருமே பாரதிஜா அவர்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லி கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.